ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், நான் பூஜைக்கு எப்படி ரெடி ஆனேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் இப்போது 7:40 ஆகுது. என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. ஸோ கிச்சன் மேடை பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டேட்டஸ், கிச்சனோட ஸ்டேட்டஸ். நேற்று வந்து பாத்திரம் விளக்கவே இல்லை, நைட்டு வெளில போயிட்டு வந்தனால லேட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப டயர்டாயிடுச்சு, ஸோ பாத்திரம் விளக்கலை. ஸோ நேற்று வந்து என்னோடய லேசி டே. கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு நாள் லேசி டேவாக தான் இருக்கும், எந்த வேலையும் செய்யணும்னு தோணாது. எனக்கு வந்து நேற்று வந்து அந்த நாள். ஸோ இன்றைக்கி அதனால எனக்கு நிறையா வேலை இருக்குது. பாத்திரம் விளக்கணும், கிச்சன் க்ளீன் பண்ணணும், வீடு கொஞ்சம் நீட் பண்ணணும், வீடு பெருக்கி வீடு துடைக்கணும், அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. ஸோ சாமி கும்பிட்றதுக்காக கொலக்கட்டை சுண்டல் எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்றைக்கி என்னென்ன வேலை பண்ணணுன்றதை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுப்பேன். ஏன்னா நிறைய லிஸ்ட் இருந்ததுன்னா மறந்துடுவோம் அப்படின்றதுக்காக. ஸோ அதோடய டேட்டையும் நான் போட்டு வச்சுப்பேன் என்னோடய ரிமெம்பரன்ஸ்க்காக. ஸோ இன்றைக்கி என்ன வேலை இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் க்ளீனிங் பண்ணணும், அந்த மாதிரி இதெல்லாம் நான் எழுதி வச்சுப்பேன். ஸோ இதான் நான் ரெடி பண்ண லிஸ்ட்டு. ஸோ மெயினாக என்ன ஒர்க் இருக்குன்றதை தான் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெசல் க்ளீனிங், கிச்சன் மேடை க்ளீன் பண்ணுறது, அது எல்லாமே வந்து நம்ம டெய்லி பண்ணுற ஒர்க். ஸோ அதெல்லாம் வந்து இதில் நான் நோட் பண்ணலை. ஸோ இது எதுக்கு நோட் பண்ணி வச்சுருக்கேன்னா, சம்டைம்ஸ் ஏதாவது ஒர்க்கை வந்து மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து இது மெயினாக குக்கிங். இதுக்கு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அப்படின்றனால சுண்டல் கொலக்கட்டை பண்ணுவோம். அதனால் சுண்டலும் சென்னாதல் கொலக்கட்டை பண்ணுறதுக்கு, சென்னாதாலும் ஊற வைக்கிறதுக்கு மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் 1 கப் சிக் பீஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். சுண்டல் வந்து மினிமம் 4 to 5 hours ஊறணும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டைம் நியர்லி 8 ஆகுது. ஈவினிங் எப்படியும் 4 o'clock தான் பண்ணுவேன். ஸோ ஒரு 8 hours ஊறுனா நல்லாயிருக்கும். ஸோ இது தனியாக ஊறட்டும். ஸோ பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணியாச்சு. நான் எவ்ரி 5 to 6 days ஒன்ஸ் பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். இது வந்து சோஃபாவோட பில்லோஸ். சோஃபாவில் வந்து நிறைய பில்லோஸ் இருக்கிறனால எக்ஸ்ட்ரா பில்லோஸை வந்து நாங்கள் வந்து பெட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் நான் வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற பிளான்ஸ். முன்னாடி பழைய வீட்டில் இருந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து வெயில் காலத்தில் செத்து போச்சு. ப்ளஸ் நாங்கள் ஊருக்கு வேறு போயிட்டோம், அதனால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல. ஸோ மறுபடியும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெந்தயம். அது வந்து அந்த பூ பேர் எனக்கு தெரியல, பட் வந்து பூ வந்து கிட்டத்தட்ட சாமந்தி பூ மாதிரி இருக்கும் பெருசாக. ஸோ அந்த செடி, அதுக்கப்புறம் அது வந்து ஸ்பினாச், இது வந்து துளசி, அது பக்கத்தில் இருக்கிறதும் துளசி. ஸோ அது ரெண்டுமே துளசி. ஸோ இப்போதைக்கு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் போக போக நிறையா பிளான்ஸ் வளர்க்கலான்ற ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ லிஸ்ட்டில் வந்து பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணுறது முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பிளான்ஸ் முடிஞ்சிருச்சு, சிக் பீஸ் சோப் பண்ணுறது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டை போட்டு ஒர்க் முடிச்சாச்சின்னு திக் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் வருது எனக்கு. ஸோ ரிமைனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கிறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கெலாக்ஸ். ஸோ ஹஸ்பண்ட் இதான் சாப்பிட்டு போனார். அவருக்கு ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்றதுனால லன்ச் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணல. சிங்க்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து இன்றைக்கி காலையில் வந்து ஜூஸ் ரெடி பண்ணேன், அது ஃபில்டர் பண்ண மஸ்லின் கிளாத், அதையும் வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஹெல்த்தி ஜூஸ் ரெசிபி நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் மேலே வந்து லிங்க் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போது கிச்சன் மேடை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு லிக்விட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லிக்விட் என்னென்னா, 1 cup ஆஃப் வாட்டர் அண்ட் 1 teaspoon ஆஃப் டிஷ் வாஷிங் லிக்விட். நம்ம நார்மலாக பாத்திரம் விளக்கிறதுக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அந்த லிக்விட். அதுக்கப்புறம் வந்து லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 10 drops ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நான் சர்ஃபேஸ் க்ளீன் பண்ண போகிறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவேன். ஸோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 or 2 minutes ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் தொடச்சி எடுப்பேன். ஸோ தட் ஏதாவது ஸ்டபன் கிரீஸ்லாம் இருந்ததுன்னா இந்த லிக்விட் வந்து அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிடும். ஸோ க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். ஸோ நான் டிஷ்வாஷிங் லிக்விடை வந்து தண்ணியில் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி இந்த இதில் பாட்டிலில் வச்சுருக்கேன். ஸோ டிஷ்வாஷிங் லிக்விடை வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் வீடியோவாக வச்சுருக்கேன். அந்த வீடியோ வந்து மேலே அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ கிச்சன் மேடை க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரம் விளக்கியாச்சு, சிங்க்கு க்ளீன் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஸ்டவ்வும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ மொத்த கிச்சன் ஒர்க் இப்போதைக்கு ஃபினிஷ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்ட் அண்ட் ரிஃப்ரெஷ் டைம். டைம் இப்போ நியர்லி 11:15 ஆகுது. ஸோ ஹால் க்ளீனிங் முடிஞ்சிருச்சு அண்ட் பெட்ரூம் க்ளீனிங்கும் முடிஞ்சிருச்சு. கிச்சன் க்ளீனிங் மார்னிங்கே முடிச்சிட்டேன். ஸோ வீடு பெருக்கி வீடு துடைக்கணும், அது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், 1/2 cup கடலைப்பருப்பு. இது வந்து கொலக்கட்டை செய்கிறதுக்காக வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஸோ ஒரு 3 to 4 hours ஊறுனா கரெக்டாக இருக்கும்.
டைம் பார்த்தீங்கன்னா 2:10, 3:00 போல் சுண்டலும் கொல்கட்டையும் செய்ய ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 1 hour வந்து நான் டிவி சீரீஸ் பார்க்க போகிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து சிகாகோ பிடி அப்படின்ற சீரீஸ் பார்த்துட்ருக்கேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதுக்காக கண்டினியூ பண்ணுறேன், 3:00 சமைக்க ஆரம்பிச்சுக்கேன். ஸோ சென்னாதாலும் சுண்டலும் ஊறிடுச்சு, ஸோ இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து பனை வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், மண்டை வெல்லம் சொல்லுவாங்கள்ல அது. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பாகு ரெடி பண்ண போகிறேன். இது வந்து கொலைக்கட்டை செய்கிறதுக்கு இந்த பாகு ரெடி பண்ணுறேன். ஸோ வெள்ளை பாகு நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இதை வடிகட்டி இந்த பேனில் வந்து சூடு பண்ண போகிறேன். ஸோ வந்து வெள்ளைப்பாகு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போது. ஸோ இதில் வந்து இந்த கடலைப்பருப்பை வந்து வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி. இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இதை கிளறி விட போகிறேன். இப்போ இதிலேயே வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் போடுறேன், அதுக்கப்புறம் துருவின தேங்காய். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இது கெட்டியாகிற வரைக்கும் நான் இதை வந்து கிளறி விட போகிறேன். ஸோ இப்போ ஒரு பவுலில் வந்து நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 teaspoon கீ ஊற்றிக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதை வந்து கிளறு போகிறேன், மாவு மாதிரி, சப்பாத்தி மாவு மாதிரி. ஸோ ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ கொலக்கட்டை ரெடி பண்ணி அதை இதில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா வந்து காலையிலேயே வந்து கொலக்கட்டை செஞ்சு சுண்டல் செஞ்சு பக்காவாக சாமியை கும்பிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து சுண்டல் கொலக்கட்டை வந்துடும். ஸோ அது வந்து யோசிச்சு பார்த்தா இப்போல்லாம் வந்து அது ஒரு மெமரிஸ் மாதிரி இருக்குது. நம்ம அம்மா அத்தை பாட்டி எல்லாம் சூப்பராக கொலக்கட்டை பண்ணுவாங்க. இப்போ வந்து எனக்கெலாம் வந்து கொலக்கட்டை ரொம்ப சூப்பராகலாம் பண்ண தெரியாது, இந்த மாதிரி எனக்கு வந்து வெளியில் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து நான் ஓரளவு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ கொலக்கட்டை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வேக வைக்க போகிறேன். ஸோ கொலக்கட்டை வந்துட்டுருக்கு, இப்போ சுண்டல் ரெடி பண்ண போகிறேன். ஒரு பாத்திரத்தில் வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு. ஸோ இப்போ இதில் வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இப்போ இதை வந்து 2 seconds வதக்கிட்டு வேக வச்ச சுண்டலை இதில் போட்டு தாளிச்சு எடுத்துக்கிறேன். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே வந்து தோஹாவில் வந்து பூ எங்கே கிடைக்குதுன்னு தெரியல, ப்ளஸ் நானும் ஒரு சில இதில் விசாரித்து பார்த்தேன், எனக்கு பூ கிடைக்கல. ஸோ பூ இல்லாமல் தான் சாமி கும்பிட்ருக்கேன். ஸோ மேலே இடம் இல்லாதனால நான் கீழே வந்து பிரசாதம் பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்ருக்கேன்.